கதை தங்கள் குடும்பத்தை அழித்த பீகாரின் ஒரு பயங்கரமான மதுபான வியாபாரியை பழிவாங்க வேண்டும் என்ற தங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்ற ஒரு சகோதர சகோதரி இருவரும் தங்கள் வாழ்க்கையின் போக்கை மாற்றுகிறார்கள். அவர்கள் தங்கள் பணியில் வெற்றி பெற எவ்வளவு தூரம் செல்வார்கள்? விமர்சனம் வெளிப்படையாக பார்த்தால் கண்ட்ரி மாஃபியா ஒரு பழிவாங்கும் கதை. ஆனால் எபிசோடுகள் வெளிவரும் போது இந்தியாவின் இதய பகுதியில் அமைந்த இருண்ட அரசியல் த்ரில்லரின் சாத்தியமான ஒவ்வொரு ட்ரோப்பையும் இது கட்டவிழ்த்து விடுகிறது. பீகாரில் உள்ள சௌச்சா சட்டவிரோத மதுபான மாஃபியாவால் முற்றுகையிடப்பட்டுள்ளது. அதன் மீதான தடை மற்றும் வளர்ந்து வரும் வணிகங்கள் இந்த நேர்மையற்ற வணிகர்களிடமிருந்து அரக்கர்களை உருவாக்கியுள்ளன. அவர்களில் முதன்மையானவர் பாப்பன் ரவி கிஷன். தனது மோசமான இலக்குகளை அடைய எந்த எல்லைக்கும் செல்லக்கூடிய மனிதர். அது தரையில் ஆழமாக தோண்டப்பட்ட ஒரு மனிதனின் தொண்டையை அறுப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது அப்பட்டமாக அவனது ஆணாதிக்க பக்கத்தை காட்டுவதாக இருந்தாலும் சரி, சில தவறான ஆலோசனைகள் மற்றும் தெய்வீக தலையீடுகளுக்காக அவருக்கு ஒரு கடவுள் அழைப்பு மகன் சதீஷ் கௌஷிக் இருக்கிறார். ஆனால் அவனது புனிதமற்ற குற்றங்கள், அவனுடைய இரத்தத்திற்காக போராடும் அதன் உமிழும் மாத்ரியாக் மம்தா அனிதா ராஜ் தலைமையிலான ஒரு உறுதியான குடும்பத்திற்கு எதிராக அவனை அமைத்தன. இது ஒரு நல்ல ஜூசி சதி. இது நிறைய துப்பாக்கி சூடு, குண்டர்கள் மற்றும் குண்டர்களுக்கு போதுமான வாய்ப்பை அளிக்கிறது. அனுராக் காஷ்யபால் கிங்ஸ் ஆஃப் வசேபூர் தொடரின் மூலம் வெள்ளித்திரையில் பிரபலமாக மாற்றப்படுவதற்கு முன்பு பல்வேறு ஓடிடி தளங்களில் மிர்சாபூர் ஆர்யா போன்றவை நாம் அடிக்கடி பார்த்த உண்டு. எனவே இப்போது இங்குள்ள முதல் மற்றும் மிக முக்கியமான சவால் என்னவென்றால், இந்த தொடர் சில உயர்ந்த தரங்களுக்கு எதிராக தன்னை அமைத்துக் கொண்டது. எனவே ஒப்பீடுகள் தவிர்க்க முடியாதவை. ஒவ்வொரு எபிசோட்டிலும் நிலையான செயல் இருக்கும் போது எபிசோட்களின் தொடர்களில் உட்கார்ந்து கொண்டிருப்பது மிகவும் இருட்டாக இருக்கும். தவிர கதையில் புதுமையின் தொடுதல் உள்ளது. ஒட்டுமொத்த திரைக்கதை நன்கு தெரிந்ததாக இருக்கிறது. எழுத்து மேலும் நம்பிக்கையுடனும் நிகழ்ச்சிகளுடனும் ஆதரிக்கப்பட்டிருக்கலாம். நீங்கள் வெறுக்க விரும்பும் ஒரு கெட்ட பையனாக ரவி கிஷனை ஏற்றார். மேலும் சதீஷ் கௌஷிக் தனது கதாபாத்திரத்தை மிகவும் நம்பத்தகுந்த வகையில் நடித்துள்ளார். நடிகர் அதை வேடிக்கையாக விளையாடுகிறார் என்று நீங்கள் சொல்லலாம். அனிதா ராஜுக்கு ஓரிரு காட்சிகளில் பிரகாசிக்கும் வாய்ப்பு கிடைக்கிறது. அவர் அசாதாரணமாக இல்லாவிட்டாலும் ஒழுக்கமானவர். அஜய் மற்றும் நன்மு உடன் பிறந்தவர்களாக ஆயுஷ்மான் மற்றும் சௌந்தர்யா சராசரியாக இருக்கிறார்கள். நிகழ்ச்சியின் அட்டகாசமான மற்றும் குழப்பமான பின்னணி ஸ்கோர், இருண்ட பிரேங்கள் மற்றும் பல கதாபாத்திரங்களை கொண்ட குழப்பமான சதி திருப்பங்கள் இறுதியில் சிறந்ததாக இருக்கும். ஒட்டுமொத்தமாக கண்ட்ரி மாஃபியா பல தேர்வு பெட்டிகளை தேர்வு செய்து இந்தியாவின் மையப்பகுதியில் இருந்து வளர்ந்து வரும் இருண்ட மற்றும் கொடூரமான பழிவாங்கும் கதைகளின் பட்டியலில் சேர்க்கிறது. ஆனால் அது பிரபலத்தின் வகையை தாக்கும் ஒரு நிகழ்ச்சியாக தனித்து நிற்க முடியவில்லை.